ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிராண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிவி மேங்கோ மின்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி பண்ணணுன்றது பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிங்க், யார் வேணாலும் இந்த ட்ரிங்கை செய்யலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கிவி மேங்கோ மின்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 2 கிவி பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிவி பழம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இந்த கிவி பழத்தில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு திறன் வந்து இந்த கிவி பழத்துக்கு இருக்குது. பிளட் ப்ரெஷரையும் இந்த கிவி பழம் மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த கிவி பழத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து மேங்கோ மின்ட் சாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மேங்கோ மின்ட்டோட ஃப்ளேவர் கிடைக்கணுன்றவங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். அந்த பிளெண்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிவி ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மேங்கோ மின்ட் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஆட் பண்ணால் போதும். தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிளெண்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேங்கோ மின்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஐஸ் வந்து வேணுன்றவங்க இதில் ஆட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரிங்கை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான கிவி மேங்கோ மின்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் செஞ்சு குடித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.